கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்கிறதான தலைப்பிலே சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே நமது சபையை சார்ந்ததான அருமையான சகோதரர் எழிலரசன் ஜான் அவர்கள் தாளந்து என்கிறதான ஓமையை பற்றி பேசினார், ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியின் தொடர்ச்சியாக நான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த செய்தியை இதுவரைக்கும் கேட்கவில்லை என்றால் அந்த செய்தியின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாருங்க. அந்த செய்தியை இதுவரைக்கும் கேட்காவிட்டால் கண்டிப்பாக அதையும் கேளுங்கள், இந்த செய்தியும் கேளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஊழியம் என்பது பணி, ஊழியம் என்பது தொண்டு, ஊழியம் என்பது உடன் வேலையால், ஊழியம் என்பது உதவிக்காரர்கள், ஊழியம் என்பது மூப்பர்கள். ஊழியங்களில் பலவிதம் உண்டு. ஊழியம் என்பது ஒரு பெரிய கடலை போன்றது. கடல்ல இருக்கிறதான காரியங்களை நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. சில காரியங்களை கண்டுபிடிக்க முடியும், சில காரியங்களை கண்டுபிடிக்க இயலாது. அதை போல வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான ஊழிய காரியங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் நாம் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக மிக எளிமையாக ஊழியம் என்பது என்ன, எதெல்லாம் ஊழியம், நான் சொல்லுவது முழுமையான பட்டியல் கிடையாது, இதற்கு வெளியேயும் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை உங்களுக்கு பட்டியலாக நான் கொடுக்க போகிறேன். இவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்கிறதான ஒரு காரியத்தை உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். பைபிளில் நாம் வாசித்து பார்த்தோம்னா ரோமர் 12:4-15 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 1 Corinthians 12:14 வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:11-13 வரைக்கும், 1 Peter 4:8-11 வரைக்கும், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசியுங்கள். இங்கே பலவிதமான ஊழியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டதான இந்த ஊழிய பட்டியலில் நீங்கள் எதையாவது ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்றால் அது தேவனுக்கு செய்கிறதான ஒரு சேவை, தேவனுக்கு செய்கிறதான ஒரு தொண்டு, தேவனுக்கு செய்கிறதான ஒரு பணி. இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறோமா? பொதுவாக அநேகருடைய மனதில் இருக்கிறதான ஒரு தவறான ஒரு கருத்து என்னவென்றால் மைக்கு பிடித்து நான் பிரசங்கம் செய்தால் ஊழியம் என்று நினைக்கிறார்கள். மைக்கு பிடித்து நான் ஆராதனை நடத்தினால் ஊழியம் என்று நினைக்கிறார்கள். ஸ்டேஜில் ஏறி சில காரியங்களை செஞ்சாதான் ஊழியம் என்று நினைக்கிறார்கள். இசைக்கருவிகளை வாசிப்பது ஊழியம் என்று நினைக்கிறார்கள். பேக்கப் சிங்கிங் பண்ணுவது ஊழியம் என்று நினைக்கிறார்கள். வெளியே கடந்து போய் சில பேருடைய தலைமையில் கை வச்சு ஜெபித்தால் அது ஊழியம் என்று நினைக்கிறார்கள். சில ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினால் அது ஊழியம் என்று நினைக்கிறார்கள். இது எல்லாம் நீங்கள் நினைப்பது சரிதான், இதெல்லாம் ஊழியம்தான், இது மாத்திரம் ஊழியம் அல்ல. வேதாகமத்தில் அநேக பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல்களில் சிலவற்றை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார், கிருபைகளை பகிர்ந்து கொடுக்கிறார், நம்முடைய விசுவாச அளவின்படியே காரியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்று வேதாகமம் கூறுகிறது. 1 Corinthians 12:4-5:6 நான் வாசிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரினிட்டி காட், திரித்துவ தேவன் வெளிப்படுகிறார். ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இங்கே குமாரனை பற்றி சொல்லப்படுகிறது. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இங்கே பிதாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்படி என்றால் பிதா குமாரன் பரிசுத்தாவியை பற்றி இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. 1 Corinthians 12:11
இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 பேதுரு 4:10 இதைத்தான் சொல்லுகிறது, அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். 12:6-3 இதைத்தான் சொல்கிறது, அவர் பகிர்ந்து கொடுக்கிறார், ஆவியானவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகவே மற்றவர்களை பார்த்து நாம் காப்பி பண்ணணும், அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணணும், அவங்கள மாதிரி பிரதிபலிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய கை ரேகையும் ஒன்றாக இல்லை, எல்லாருடைய கண் விழியும் ஒன்றாக இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்தன்மையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகவே நான் அவரை போல இருக்க வேண்டும், இவரை போல இருக்க வேண்டும், இவர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவன் என்ன திறமையை கொடுத்திருக்கிறாரோ, என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ, அதை பயன்படுத்தினாலே போதும், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறீர்கள். கர்த்தருடைய சபையாரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? கர்த்தருடைய பெயரில் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வீர்கள் என்றால் தேவன் அதை கணக்கிலே அவர் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் நினைப்பது என்ன, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் முழு நேர ஊழியம்தான் ஊழியம் செய்வது என்பது நினைத்து கொள்கிறார்கள். பைபிளில் முழு நேர ஊழியம் என்று சொல்லி எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எல்லாரும் ஊழியம் செய்ய முடியும். வேதாகமம் நமக்கு சொல்லுகிறதான காரியம், நம்மை அந்தகார ஒளியினிடத்து நின்று ஆச்சரிய ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொருவரும் ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம் என்றால் நீங்கள் கர்த்தருக்கென்று எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறீர்களா? சில பட்டியலை நான் கொடுக்கிறேன். இது முழுமையான பட்டியல் கிடையாது. பைபிளை நாம் இன்னும் அலசி ஆராய்ந்தால் இன்னும் இது போன்ற காரியங்களை அநேகம் கண்டுபிடிக்கலாம். நான் கண்டுபிடித்த அல்லது தெரிந்து கொண்ட சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இருந்தார்கள். அவர்கள் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். தாவீதின் கூடாரத்தில் வேலை செய்வதற்கென்று ஆட்கள் இருந்தார்கள். அவர்கள் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். சாலமோனுடைய தேவாலயத்தில் வேலை செய்வதற்கென்று ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். 1 கொரிந்தியர் 12 வரங்களின் பட்டியல் அல்லது ஊழியங்களின் பட்டியலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1 கொரிந்தியர் 14 ஊழிய பட்டியல், வரங்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்னதான் ஊழிய வரங்கள் இருந்தாலும், தாளந்துகள் இருந்தாலும், திறமைகள் இருந்தாலும், கிருபைகள் இருந்தாலும், அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். அப்படி என்றால் தேவனை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நாம் அன்போடு கூட தேவன் நமக்கு கொடுத்ததான கிருபைகளையும் தாளந்துகளையும் திறமைகளையும் தேவனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது நாம் செய்கிறதான ஊழியத்தை ஆண்டவர் கணக்கிலே வைத்து கொள்வார். இயேசு சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்னார். இயேசு என்னவெல்லாம் ஊழியம் செய்தார்? பசியிட்டோருக்கு ஆகாரத்தை கொடுத்தார், வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுகமாக்கினார். அவர் செய்ததான சேவைகள் மிகப்பெரிய சேவைகள். யாரெல்லாம் அவரிடத்தில் கடந்து வந்தார்களோ அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். இயேசு செய்ததான ஊழியம் மக்களுடைய தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கு சபையில் இருக்கிறதான மக்கள் செய்ய வேண்டியதான ஊழியம் வெளியே இருக்கிறதான மக்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாராலும் எல்லா தேவைகளையும் நாம் சந்திக்க முடியாது. ஆனால் நம்மால் என்னவெல்லாம் தேவைகளை சந்திக்க முடியுமோ, ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, அவைகளை பயன்படுத்தி தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தின் மூலமாக நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறதான நம் எல்லாருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதகராக எஜமானனாக இருக்கிறார். யோவான் 13:13-15 நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நன்றாக கவனிக்க வேண்டும், இயேசு சொன்னதான வார்த்தையை, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. உங்களையும் என்னையும் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் மற்றவர்களுடைய கால்களை கழுவுவது அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்வது என்னது? அது ஊழியம் என்று இயேசு கூறினார். ரோமர் 12 சொல்லப்பட்டதான ஊழியங்கள், போதித்தல், புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், இரக்கம் செய்தல். இரக்கம் செய்தல் என்றால் அதாவது ஆதரவற்ற அனாதை இல்லங்கள், முதியோர் காப்பகங்கள், மன வளர்ச்சி குன்றியோருக்கான காப்பகங்கள், குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டவருடைய காப்பகங்கள். அன்னை தெரசா செய்தார்கள் அல்லவா, இப்படிப்பட்டதான பணிகள். இது எல்லாரும் செய்ய முடியாது. இரக்கம் செய்தல் என்கிறதான அந்த கிருபை, அந்த வரம், அந்த ஊழிய தாளந்து இருந்தால் மாத்திரமே செய்ய முடியும். குறைவில் உதவி செய்தல், அந்நியரை உபசரித்தல். 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டதான ஊழியங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல். 9 அங்கே சொல்லப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டதான சில வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் சங்கீதம் பாடுதல், போதித்தல், இந்த இரு காரியங்களையும் 1 கொரிந்தியர் 14 கூடுதலாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த 1 கொரிந்தியர் 12 1 கொரிந்தியர் 14 இடையில் 1 கொரிந்தியர் 13 மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அது அன்பை பற்றி போதிக்கிறது. என்னதான் வரங்கள் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் என்று உலகத்தார் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்ததான ஊழியத்தை செய்யும் பொழுது, தேவன் நமக்கு கொடுத்ததான தாளந்தை உபயோகிக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வரங்களை பிரயோஜனப்படுத்தும் பொழுது நாம் அன்போடு கூட செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் கேள்வி கேட்கிறது. ஆகவே அன்போடு கூட நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். எபேசியர் 4 சொல்லப்பட்டதான ஊழியங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், 5 ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையானது பூரணப்பட, சபையானது வளர, சபையானது ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற, சபையானது இயேசுவை போல பூரண புருஷராக வருவதற்கு இந்த 5 வரங்கள் முக்கியமானது. எபேசியர் 4 சொல்லப்பட்டதான வரங்கள், எல்லாருக்கும் இந்த வரங்கள் கொடுக்கப்படுவதில்லை. ஏற்கனவே நாம் பார்த்தோம், வரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்படி என்றால் சபையானது பூரணப்பட வேண்டும் என்றால் சபையில் இப்படிப்பட்டதான வரங்களை உள்ளதான ஊழியர்களை நாம் உள்ளே கொண்டு வர வேண்டும். 1 பேதுரு 4 சொல்லப்பட்டதான ஊழியங்கள் என்ன? போதித்தல், உதவி செய்தல். பல இடங்களில் பலவிதமான ஊழியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயு, தீத்து, இந்த 2 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கேயும் சில ஊழியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஊழியம்? உதவிக்காரர்கள், மூப்பர்கள், டீக்கன்ஸ் அண்ட் எல்டர்ஸ், இந்த ஊழியங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் இன்னும் வேதாமத்தில் பல ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இயேசு தேவாலயத்திற்கு சென்றார், அங்கே புஸ்தக சுருள் கொடுக்கப்படுகிறது. இயேசு அதை வாங்கி வாசித்து பணிவிடைக்காரனிடம் கொடுத்தார். அப்படி என்றால்
தேவாலயத்திலே பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். மோசேயின் காலத்தில் ஆரோன் பிரதான ஆசாரியன், அவனுக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு கோத்திரமே கொடுக்கப்பட்டது, லேவி கோத்திரம். எண்ணாகமம் 3:6 இது சொல்லப்பட்டுள்ளது. மோசேக்கு பணிவிடைக்காரனாக யோசுவா காணப்பட்டான். யாத்ராகமம் 3:11. எலியாவுக்கு எலிசா என்ற வேலைக்காரன் இருந்தான். அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். 2 Kings 3:11. இப்படி தேவனுடைய ஆலயத்தில் அல்லது தேவனுடைய திருச்சபையில் உலகத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேதாகமத்தில் அநேக ஊழியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நாம் நினைக்கிற மாதிரி காண்கிற மாதிரி சில காரியங்கள் மாத்திரம் ஊழியம் அல்ல. இங்கே நிறைய பட்டியலை நாம் பார்த்தோம். அந்த பட்டியல் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்கிறீர்களா? மற்றவர்களை மாறி நாம் இமிட்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்து டிஜே சங்கல் மாதிரியே பண்ணுவாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில் அவர் செயல்படுகிறார். அவரை போல மற்றவர்கள் இமிட்டேட் பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரில. ஆனால் நாம் அப்படி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய கைரேகையும் ஒரு போல் இருக்காது, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்படி என்றால் உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை கோடி ஜனங்களுடைய கைரேகையும் வித்தியாசமானது. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை பேர்களுடைய கண்களுடைய அந்த விழிகளும் வித்தியாசமானது. ஆண்டவர் நமக்கென்று ஒரு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்களா? அப்போஸ்தலர் 6 இன்னும் சில ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தி விசாரணை ஊழியம். அப்போஸ்தலர் 6 பார்த்தீங்கன்னா 1 அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, சீஷர்கள் எல்லாருடைய வேலையும் தேவனுக்கு ஊழியம் செய்வது. நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பேதுருவிலே நாம் வாசிக்க முடியும். பந்தி விசாரணை என்பது ஒரு ஊழியம். அப்பொழுது பந்தி விசாரணை செய்வதற்காக சிலரை நியமிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 6:3 பந்தி விசாரணைக்காக, ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காக? பந்தி விசாரணை வேலைக்காக. ஊழியம் என்பது வேலை, ஊழியம் என்பது பணி, ஊழியம் என்பது சேவை, ஊழியம் என்பது உதவி செய்வது, ஊழியம் என்பது பணிவிடைக்காரர்களாக இருப்பது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இங்கே பந்தி விசாரணை என்கிறதான ஊழியத்திற்கு அங்கே ஆட்களை நியமிக்கிறார்கள். 7 சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. என்ன அர்த்தம்னா, அதாவது அவரவர்களுக்கு கொடுத்ததான தாளந்தில், கிருபையில், ஊழியத்தில், வரங்களில் நாம் செயல்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பந்தி விசாரணை என்பது ஒரு ஊழியம். இப்போ உங்கள் சபையில் பந்தி விசாரணை இருந்ததுன்னா நீங்கள் அதை செய்யுங்க. பந்தி விசாரணை என்பது ஒரு முக்கியமான, அதுவும் ஒரு சேவை. சில சபைகளில் டீ கொடுப்பாங்க, சில சபைகளில் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படின்னா பந்தி விசாரணை, பந்தி விசாரணை தானாக வந்துடாது. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், எவ்வளோ வேலை இருக்கு அதில். இந்த எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாமே. ஊழியம் என்பது நாம் நினைக்கிற சில காரியங்கள் மாத்திரம் ஊழியம் அல்ல. பவுலுக்கு பர்னபா, மார்க், சீலா, தீமோத்தேயு, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, லீதியால், இப்படி அநேக உதவி செய்கிறதான மக்கள் இருந்தார்கள், உடன் வேலையாட்கள் இருந்தார்கள். பவுல் சொல்லுகிறார், தங்கள் கழுத்தையும் கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. தீத்து, எப்பாப்பிரோ தீத்து, உடன் வேலையாட்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இப்படி வேதாகமத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது.
உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கிருபை என்ன, உங்களால் என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு இயேசுவின் ஊழிய ஆரம்பத்திலிருந்து கல்லறைக்கு செல்லும் வரைக்கும் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய மக்கள் இருந்தார்கள். இயேசுவோடு உடன் வேலையாட்கள் இருந்தார்கள். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அதில் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் புதிய ஏற்பாட்டு தூண்கள் என்று சொல்லப்பட்டார்கள். மற்ற 9 பேருக்கும் வேலை என்ன? யூதாஸ் பணப்பையை சுமக்கிறது அவனுடைய ஊழியம். தோமாவை நமக்கு தெரியும். தோமா இங்கே நமக்கு இந்தியாவில் வந்து இரத்த சாட்சியாக மரித்தார். இப்படி மற்ற சீஷர்களை பற்றி அதிகம் சொல்லப்படவில்லை. ஆனால் இவர்கள் எல்லாரும் இயேசுவுடனே இருந்து ஊழியம் செய்தார்கள். இவர்கள் மாத்திரமா இயேசுவுக்கு இருந்ததான ஆட்கள்? லூக்கா 8:1-3 3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இயேசுவுக்கு ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தார்கள். ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? ஆஸ்திகளினால், தங்கள் ஆஸ்திகளினால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவுக்கு எப்படி வேண்டுமானாலும் ஊழியம் செய்ய முடியும். எனக்கு இந்த கிருபை இல்லை, அந்த கிருபை இல்லை, எதுவுமே இல்லையா, உங்க பணத்தை இயேசுவுக்கு கொடுங்க, இயேசுவின் ஊழியத்திற்கு கொடுங்க. அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். மத்தேயு 27:55-56 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவுக்கு ஊழியம் செய்ததான அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். மத்தேயு 27:57-60 வாசித்து பாருங்கள். இயேசுவுக்கு ஒரு சீஷன் கல்லறையை கொடுத்தான். அவனால் இயேசுவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். ஐஸ்வர்யவானாகிய யோசேப்பு என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தரங்க சீஷன் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவுக்கு தன்னுடைய கல்லறையை கொடுத்தான். லூக்கா 23:26 சொல்லுகிறது, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது இயேசுவின் சிலுவையை சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்தான். இயேசுவின் ஊழிய பயணத்தில் இயேசுவுக்கு அநேகர் ஊழியம் செய்தார்கள். யோவான் 12:1-3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவுக்கு மார்த்தாள் மரியாள் குடும்பம் விருந்து பண்ணினார்கள். இயேசுவுக்கு சமைச்சு நல்ல ஆகாரத்தை கொடுத்தார்கள். இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு, இயேசுவுக்கு ஏதாவது ஆயத்தம் செய்து கொடுப்போம் என்று சொல்லி அவளுக்கு இருந்ததான அந்த ஊழிய கிருபையை இயேசுவுக்காக அவள் செயல்படுத்தினாள். லூக்கா 10 நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு செல்லுகிறார். இயேசுவுக்கு ஏதாவது ஆயத்தம் பண்ணுவதற்கு மார்த்தாள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்லா கவனிங்க, ஊழியம் செய்கிறதான எல்லா நபர்களும், நீங்கள் எவ்வளோதான் ஊழியத்தில் பிஸியாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வருவதற்கு ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. சில டைமில் சில ஆட்களை கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் சபைக்கு வரல, நான் அந்த வேலை செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன், இங்கே போயிருந்தேன், அங்கே போயிருந்தேன், இயேசுவுக்காக தான் நான் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். அது சரி இருக்கட்டும், தேவனுடைய பாதத்தில் உட்காருகிற வேளையில் பாதத்தில் உட்கார வேண்டும். அதே வேளையில் யோவான் 12:1-3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இயேசுவுக்கு அங்கே ரா விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் அங்கே பணிவிடை செய்தாள். மார்த்தாளுக்கு இருந்ததான கிருபை என்ன தெரியுமா? நல்ல சமையல் கலை அவளுக்கு தெரியும். நன்றாக சமைத்து, ருசியாக சமைத்து நல்ல ஒரு விருந்தை இயேசுவுக்கு கொடுத்தாள். மரியாள் தன்னுடைய வாழ்க்கைக்குரியதான அந்த தைல குப்பியை உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். அது கிட்டத்தட்ட 300 அதனுடைய விலை மதிப்பு. இயேசுவுக்காக இதை அவர்கள் செய்தார்கள். இது அவர்கள் இயேசுவுக்கு செய்ததான ஊழியம். நீங்கள் இயேசுவுக்காக செய்கிற ஊழியம் என்ன? மத்தேயு 25:31-40 வரைக்கும் இயேசு அங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். நியாயத்தீர்ப்பின் நாளிலே 2 கூட்டம் மக்களை ஆண்டவர் பிரிப்பார். செம்மறியாட்டு கூட்டம், வெள்ளாட்டு கூட்டம், 2 பகுதியில் 2 மக்கள் கூட்டம் இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த 2 கூட்டத்தில் எதனா ஒரு கூட்டத்தில் இருப்போம். வலது பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய பசியை போக்கினீர்கள், நீங்கள் என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள், நீங்கள் என்னை வீட்டிலே சேர்த்து கொண்டீர்கள், நீங்கள் நான் வியாதியாக இருக்கும் பொழுது என்னை விசாரித்தீர்கள்,
காவலிலே என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அப்படி என்றால் உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாம் பசியை போக்குவது தேவனுக்கு செய்கிறதான ஒரு ஊழியம், தாகத்தை தீர்ப்பது இயேசுவுக்கு செய்கிறதான ஒரு ஊழியம், சோசியல் சர்வீஸ், சேரிட்டி ஒர்க். இந்த கொரோனா நாட்களிலே நாம் அநேகருக்கு கிராசரி மளிகை பொருட்களை நாம் கொடுத்தோம். எதற்கு? இயேசு இதை செய்ய சொல்லியிருக்கிறார். வெள்ளம் வந்த பொழுது கிட்டத்தட்ட அநேக குடும்பங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்தோம். இதெல்லாம் என்ன தெரியுமா? இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்ததான ஊழியங்களில் இதுவும் ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்களும் நானும் கர்த்தருக்கே கடன் கொடுக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. நீங்கள் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். அவர் அப்படியே திருப்பி கொடுக்கிறதான ஒரு கர்த்தர் அல்ல, அவர் பல மடங்கு அதை அதிகமாக நமக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்களா? என்ன மாதிரி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஆண்டவருக்கு என்னால் ஊழியமே செய்ய முடியல அப்படின்ட்டு சில காரியங்களை சொன்னார். நான் சொன்னேன், இந்த பாருங்க பிரதர், நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் தான் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் செய்கிறது கர்த்தருக்கு ஊழியம்னு உங்களுக்கு தெரியல. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் செய்வதையெல்லாம் செய்யுங்கள், அதுவும் கர்த்தருக்கு ஊழியம்தான். அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது, ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்வது மாத்திரம்தான் ஊழியம் என்று அவர் நினைத்து கொண்டார். அதுவும் ஊழியம்தான், அது ஒரு முக்கியமான ஊழியம். ஆனால் அது மாத்திரம் ஊழியம் அல்ல. இங்கே நாம் பார்த்தோம் அல்லவா அநேக காரியங்கள். இந்த எல்லா கிருபைகளையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். இன்றைக்கு சபையில் இருக்கிறதான வேலைகள் என்ன? சபையை சுத்தம் செய்யலாம், வெளியே நின்று வருகிறவர்களை வரவேற்கலாம், அது ஒரு ஊழியம். சண்டே ஸ்கூல், பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தலாம், சண்டே ஸ்கூல் நடத்தலாம். நம்முடைய திருச்சபையில் ஊழியம் செய்ததான மக்கள் இருக்கிறார்கள். ஊழியத்திற்கென்று ஆரம்ப காலத்தில் மிஸ்ஸஸ் ஆஸ்வின் அவர்கள் சண்டே ஸ்கூல் நடத்தினாங்க. இப்பொழுது நமக்கு பிரதர் விக்னேஷ் அவங்க தம்பதியாக, சிஸ்டர் கிஃப்ட்ரி இவங்க சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பொறுப்படுத்தி செய்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட், நமக்கு வாகன வசதி சரியாக இல்லாததினால் தங்களுடைய வாகனத்தை கொடுத்து ஊழியம் செய்தார்கள். பிரதர் சந்திரசேகர் அவர் ஆட்டோவில் சில பேரை கூட்டிகிட்டு வருவார். பிரதர் கிங்ஸ்லி அவர் தன்னுடைய வாகனத்தில் சில நபர்களை கூட்டிகிட்டு வருவார் சபைக்கு. பிரதர் புஷ்பராஜ் அவர் சில நபர்களை, ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவார் அவருடைய வாகனத்தின் மூலமாக. இப்படி ஆண்டவருக்கு எவ்விதத்திலாவது நாம் ஊழியம் செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், சேரிட்டி ஒர்க் நம்ம பண்ணோம், அதற்கு அநேகர் உதவி செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்கிறீர்களா? உங்கள் திறமை என்ன? உங்கள் தாளந்து என்ன? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை, தாளந்துகளை, வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே அவங்கள மாதிரி நான் செய்யணும், இவங்கள மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். பையில் இன்னும் பிஏ சிஸ்டம் இருக்குது, ஒர்ஷிப் டீம் இருக்குது, பேக்கப் டீம் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஊழியம்தான். சபையில் பெருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, அது கூட ஒரு ஊழியம்தான். சபைக்கு பாய் போடுது. சில வேளைகள் சபையில் சில பிள்ளைகள் வந்து சேரெல்லாம் கழுவி போடுவாங்க, சபையெல்லாம் கழுவி போடுவாங்க, சுத்தப்படுத்துவார்கள். இப்படி அநேக ஊழியங்கள் இருக்கிறது. உங்களால் இயன்றதை கர்த்தருக்கு செய்யுங்க. ஆமென். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க, அது எனக்கு ஒன்றுமே புரியலை, இன்னும் எனக்கு ஆண்டவர் என்ன கிருபையை கொடுத்துருக்கிறாரு, என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, என்ன வரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுகிறதான நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், இயேசுவுக்கு ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தார்கள். அப்படி என்றால் உங்கள் பணத்தை இயேசுவின் ஊழியத்துக்கு கொடுங்க, திருச்சபைக்கு கொடுங்க. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஒருபோதும் இயேசுவின் ஊழியத்திற்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிறதான அவசியமே இல்லை. பைபிளில் அப்படி ஒரு காரியம் எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படவில்லை. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலுக்கு தங்கள் கழுத்தையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். கழுத்தை கொடுக்க முடியலன்னா உங்கள் கழுத்தில் இருக்கிறத கொடுக்கலாமே, அதுவும் உங்களை வருத்தும் என்றால் அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிறதான
அவசியமில்லை. சில சபைகளில் சில காரியங்களை செய்வாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லையா, உங்கள்கிட்ட காசு இல்லையா, நகையை கொடுத்துருங்க. இல்லை, உங்களை வருத்தி நீங்கள் இயேசுவுக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் உங்கள் நகைகளை வேறு ஏதோ ஒரு காரியத்திற்காக வைத்திருப்பீர்கள், அதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் இயன்றதை செய்யுங்கள். எவ்வளோ கொடுக்குறோன்றது முக்கியம் அல்ல, எப்படி கொடுக்குறோம் என்பது முக்கியம். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எனக்கு எந்த கிருபையுமே தெரில, உங்களிடத்தில் இருப்பதை கொடுங்கள். யோசேப்பு, ஐஸ்வர்யவானாகிய யோசேப்பு, அந்தரங்க ஊழியனாகிய யோசேப்பு, அந்தரங்க சீசனாகிய யோசேப்பு தன்னால் இயன்றதை, தனக்கிருந்ததான கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தான். உங்களிடத்தில் இருப்பதை இயேசுவின் ஊழியத்திற்கென்று கொடுங்கள். அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை கொஞ்ச தூரம் சுமந்து கொண்டு வந்தான். உங்களால் இயேசுவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால செய்யுங்க, இயேசுவுக்காக செய்யுங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யுங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சிட்டீங்கன்னாலே, இதை உங்கள் மனதில் வைத்து கொண்டீர்கள் என்றாலே போதுமானது. நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள், பிதா மகிமைப்படும்படியாக செய்யுங்கள். எதை செஞ்சாலும் இதை செய்கிறீங்களான்றத யோசிச்சு பாருங்க. இல்லை பாஸ்டர், எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் இப்போ சொல்கிறது கூட புரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. என்ன அர்த்தம்னா, உங்களை நடத்துகிற உங்க பாஸ்டருக்கு, உங்களுக்கு மேலே இருக்கிறதான உங்கள் சபையின் மூப்பர்களுக்கு அவர்கள் சொல்லுகிறதான காரியத்தை நீங்க செய்யுங்க. பிரதர் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்யுங்க, சிஸ்டர் நீங்க இதை செய்யுங்கன்னு சொன்னா அதை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிறதான தாளந்தை அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டு சில காரியங்களை உங்களிடத்தில் கொடுப்பார்கள். எங்க சபையில அப்படி நான் சிலருக்கு சில காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறேன், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அவர்கள் தாளந்திலே அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, உங்க பாஸ்டர் செய்யறதை கேட்டு செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாராக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் எந்த திருச்சபைக்கு சென்றாலும், உங்களது திருச்சபையின் போதகரை பார்த்து, உங்கள் பாஸ்டரை பார்த்து, உங்கள் பாஸ்டர் அம்மாவை பார்த்து, நான் நம்முடைய சபைக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கிறதா, என்னுடைய உதவி தேவைப்படுகிறதா, அல்லது அங்கே ஏதோ ஒரு உதவி தேவைப்படுகிறதான ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்களாகவே முன் சென்று அவரிடத்தில் கேட்டு, நான் இந்த பணியை செய்கிறேன், நான் இந்த வேலையை செய்கிறேன், நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று கூறுங்கள். அதன் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தில், கர்த்தருடைய திருச்சபையில் உங்கள் தாளந்தையும் உங்கள் திறமையையும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான கிருபா வரங்களையும் அதன் மூலமாக செயல்படுத்துகிறீர்கள். நிச்சயமாகவே உங்கள் செயலுக்கு, உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் இதுவரைக்கும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான ஊழியங்கள், என்னென்ன ஊழியங்கள், என்னென்ன பணிகள், என்னென்ன சேவைகள், என்னென்ன பணிவிடைகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம். நீங்க எதை செய்தாலும், ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:11, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். உதவி செய்வது என்பது ஒரு ஊழியம். எல்லாவற்றிலேயும், எல்லாவற்றிலேயும், அது அண்டர்லைன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. எதை செஞ்சாலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்யுங்க. நீங்கள் யாருக்காவது இறங்குனீங்கன்னு வச்சுங்களேன், யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது ஆகாரம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி செய்யணும்? இயேசு கிறிஸ்து மூலமாய். அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதை, அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வேலையெல்லாம் கிறிஸ்தவங்க தான் செய்வாங்க என்கிறதான ஒரு ஐடென்டிட்டியை, அடையாளத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா போதும், நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள்.
நீங்கள் தேவனுக்கு செய்கிறதான ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்க. நம்ம நிறைய பட்டியலை பார்த்தோம், எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். 6:10 சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் செய்கிறதான எல்லா கிரியைகளையும் ஊழியங்களையும் மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிறதான சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? வல்கியா 3:16-18 வரைக்கும் வாசித்து பாருங்க. அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் செய்கிறதான எல்லா காரியங்களையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்படும். சொல்லுவாங்க லாக் புக்குன்னு சொல்லுவாங்க, லாக் புக் எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிறதான தேவனுடைய நாமத்திற்காக தேவனுக்காக தேவன் பேரில் செய்கிறதான எல்லா காரியங்களையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு பதிலளிப்பார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுகிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. பூமியில் வாழும் பொழுதும் உங்களை கனம் பண்ணுவார், நீங்கள் பரலோகத்தில் போகும் பொழுதும் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறதான தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். இன்றைக்கு உங்கள் திருச்சபையில் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? உங்கள் கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? உங்களை படைத்தவருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? ரோமர் 12:11 சொல்கிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுங்க, அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாக செய்யுங்கன்னு சொல்லுங்க, ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய பங்குக்கு, உங்களுடைய பிரயாசத்திற்கு, உங்களுடைய செயல்களுக்கு அவர் பிரதிபலனை கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வரும்பொழுது வெகுமதிகளோடு வரப்போகிறார். அவர் எல்லாவற்றையும் நீங்கள் செய்ததான கிரியைக்கு தக்கதாக அவர் பலனை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்களா? ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தால் இதுவரைக்கும் உங்கள் திருச்சபையில் நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கிறீர்களா? உங்கள் பாஸ்டரை அணுகுங்கள், உங்கள் போதகரை அணுகுங்கள், உங்கள் மேய்ப்பரை அணுகுங்கள். அவர்கிட்ட போய் கேளுங்க, பாஸ்டர் நான் என்ன செய்யணும் கேட்டு செய்யுங்க. சபையில் ஒரு ஃபேன் ஓடலையா, சரி பண்ணுங்கள். எலக்ட்ரிஷியன் இருந்தீங்கன்னா நீங்கள் சரி பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான திறமை அது. என்னவெல்லாம் வேலை இருக்கிறது என்பதை பார்த்து உங்கள் ஊழியருக்கு உதவி செய்யுங்கள். எங்களுடைய ஹோசன்னா ஹவுஸ் திருச்சபை மக்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இங்கே எங்களுடைய மக்களில் சிலருடைய பெயரை தான் நான் சொன்னேன். இதுவும் அல்லாமல் அநேக மக்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள். பெயர் குறிப்பிடாத அநேக மக்கள் இன்னும் பலவிதமான ஊழியங்களை செய்கிறார்கள்.